வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனநாத் சினிமா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பிரபா மீனாவோட டிரெக்ஷனில் எக்ஸ் ஆர்மி அப்படின்ற படம் வந்து ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸ் ஆர்மி படத்தில் வந்து ஜெயா, ஆகாஷ், அக்ஷயா, அஸ்மிதா இவங்கெல்லாம் வந்து நடிக்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸ் ஆர்மி படத்தை பற்றி என்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஹீரோ ஆக்ட் பண்ணி ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண எக்ஸ் ஆர்மி படத்தோட ஓப்பனிங் பூஜா. இமீடியட்டாக இன்றைக்கி ஈவினிங்கு சாங்ஸ் ரெக்கார்டிங், அப்புறம் நாளையிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், என் கூட 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சாய் பிரபா மீனா. ஏற்கனவே என்னுடைய ஸ்டோரியில் வந்த யோகியம் படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் சாய் பிரபா மீனா. ஆள் தான் பார்க்கறதுக்கு சின்ன பையனாக இருப்பான், ஆனால் ஆக்சுவலி 28 வயசு, கடுகு சிறிது காரம் பெயர்ந்த மாதிரி. நான் என்ன எதிர்பார்க்கணும் அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பான். ஆக்சுவலி சொல்லப்போனால் எப்படி இருக்குன்னா, கமலாசன் சாருக்கு ஒரு சந்தான பாரதி மாதிரி எனக்கு வந்து சாய் பிரபா மீனா. இந்த கதை எக்ஸாமி, எக்ஸாமி பற்றி சொல்லணுன்னா, எக்ஸாமி என்ற டைட்டில் எதுக்கு வச்சோம்னா, ஹீரோ என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு அபிநந்தன் மாதிரி ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் இதனால் வரைக்கும் எல்லையில் இருந்த போதும், இனி நாட்டுக்குள்ளே வந்து பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு வந்து நிறைய அநியாயம் நடக்குது, அதை வந்து தட்டி கேட்குறதுக்கும் தப்பு பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கும் வந்து நாட்டுக்குள்ளே இன்ட்ரி ஆவார் ஹீரோ. அவருக்கு சப்போர்ட்டாக எக்ஸ் ஆர்மிஸ் ஒரு 10 பேர், அதாவது போரில் வந்து அடிபட்டு ஊனமுற்றோர், அப்புறம் ரிட்டையர் ஆன ஆர்மிஸ், அவங்கள வச்சு ஒரு டீம் க்ரியேட் பண்ணி எக்ஸ் ஆர்மி என்ற ஒரு டீமை க்ரியேட் பண்ணி இந்த அப்பாவி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா இந்த படத்தோட கதை. இதில் எனக்கு ஒய்ஃபாக அஸ்மிதா பண்ணுறாங்க, தங்கச்சியாக ஒரு மெயின் கேரக்டர், இதில் வந்து ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட் இருக்கும், அது வந்து அக்ஷயா பண்ணுறாங்க. எங்களோட ஏற்கனவே ஜெய் விஜயத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண அக்ஷயா இதில் அந்த கேரக்டர் பண்ணுறாங்க. இவங்க இல்லாமல் எக்ஸ் ஆர்மியாக நம்ம விமானாச்சி, மிஸ்டர் ராஜேந்திரன், ராஜ் மித்ரன், கராட்டே ராஜா, மைக்கேல் அகஸ்டின், இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள். இவங்க இல்லாமல் இன்னும் வேறு ஆர்டிஸ்ட், இப்போ நாங்கள் தெலுங்குலேருந்து தினேஷ் மேட்னே, அப்புறம் கன்னடத்துலேருந்து வந்து பிரமோத், அண்டு கேரளாலேருந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல, ஹிந்தி ஆக்டர் வந்து ஜிதேந்திரா சிங், இவங்க எல்லோரும் வச்சு நாங்கள் 5 லாங்குவேஜில் பண்ணுற படம் தான் இந்த எக்ஸ் ஆர்மி. ஆக்சுவலி தமிழில் படம் ஃபீல் பண்ணோம், பட் ஆனால் நான் ஏற்கனவே மலையாளத்தில் வந்து 1 ஆம் ராகம்ன்ற மூவி ஹீரோ பண்ணேன், அப்புறம் கன்னடத்தில் வந்து ஜம்பதகுடுகி நானும் யாஷும் பண்ணோம், நான் ஹீரோ பண்ணேன், எனக்கு தம்பியாக யாஷ் பண்ணார், அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு ஸோ கன்னடத்தில். அப்புறம் நான் பண்ணுற தெலுங்கு படங்கள் எல்லாமே ஹிந்தியில் டப்பிங் ஆகி நல்லா போய்கிட்டுருக்கு, ஸோ ஹிந்திலையும் பண்ணலாம். அண்டு தமிழில் உங்களை எல்லாருக்குமே தெரியும், ராமகிருஷ்ணாலேருந்து இப்போ சென்னை டு பேங்காக் வரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணேன், பட் நீதானே எந்தன் பொன் வசந்தம் என்ற ஒரு சீரியல் ஜி தமிழில் நான் ஹீரோவாக பண்ணது உலகத்தமிழர் அனைவர் மத்தியில் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ தமிழை மெயினாக வச்சுக்கிட்டு தெலுங்கு, ஏற்கனவே நான் நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ் தெலுங்கில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஸோ 5 லாங்குவேஜில் வந்து நாங்கள் பண்ணுற இந்த படம் எக்ஸ் ஆர்மி. ஸோ இதை வந்து எப்படின்னா, இதே சேம் டைரக்டர் சாய் பிரபா மீனா அண்ட் நான் பண்ணும்போது
எங்களுக்கு வந்து எங்கள் ஓன் பேனர், அதாவது ஏக்யூப் மூவிஸ் ஆப் என்ற வந்து ஓடிடி ஆப், எங்கள் ஓன் ஓடிடி ஆப். அதில் வந்து நாங்கள் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து நிறைய மூவிஸ் எங்களுக்கு தேவை. பட் நாங்கள் பெரிய பட்ஜெட்டில் பண்ணாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ணுறதுக்கு எப்பவுமே பிளான் பண்ணுவோம். நல்ல சப்ஜெக்ட், ஸ்டோரி கண்டென்ட். பட் இந்த கதை வந்து ஒரு பேன் இண்டியாவில் பண்ணுறதால எங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால் இதில் வந்து ஆர் ராம்குமார் என்ற ஒருத்தரும் சிபி சதீஷ்குமார் என்ற இவரும் வந்து இதில் வந்து எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் நினைக்கிற மாதிரி இதை வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், நீங்கள் போஸ்டர்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, எல்லாமே கேஜிஎஃப்ல வர்ற கண்ணாட்டம், எல்லாமே என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கோ லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஹெலிகாப்டரில் வந்து ஃபைட் சீன் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பெரிய உறுதுணையாக வந்து சிபி சதீஷ்குமாரும் ராம்குமாரும் இருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை வந்து ஓகே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எங்கள் ஏக்யூ மூவிஸோட இன்வெஸ்டர்ஸ், அதில் ஒருத்தர் வந்து கலைமணி அம்மா, அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த டீம் இதில் வந்து எங்களோட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் பார்த்திங்கன்னா டிஓபியா ஏசி மணிகண்டன், ஏசி மணிகண்டன் வந்து அவர் ஒரு கேமராமேன் அண்ட் டைரக்டர், அவர் கூட மூவிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து எங்கள் கூட ஃபஸ்ட் டைம் ஒரு கேமராமேனாக வந்திருக்காரு மணிகண்டன். ஸோ ஒரு சப்போர்ட், ஏன்னா நான் சில படங்கள் வந்து நம்ம தெலுங்கில் வந்து 10 படம் நான் ஹீரோ ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்வீட்டான்ற படம் வந்து ரொம்ப நல்லா போச்சு, எனக்கு பெஸ்ட் நியூ ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்க. அந்த படம் ஹிந்தியில் டப்பிங் ஆகி மெஹூன் தில்வாலா என்ற பேரில் வந்து நிறைய வியூஸ் வாங்கி நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கி தந்துச்சு. பட் ஆனால் அது பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், நானே ஹீரோ ஆக்ட் பண்ணிக்கிட்டு டைரக்ஷன் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ எனக்கு நல்ல டீம் தேவை. ஸோ சாய் பிரபா மீனா வந்து என்னுடைய அசிஸ்டன்ட், 7 இயர்ஸ் கூட ஒர்க் பண்ணவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு இன்னும் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்றதால இதில் வந்து டைரக்டர்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் தேவைன்றதுக்காக ஏசி மணிகண்டனை கொண்டிருக்கோம். ஏசி மணிகண்டன் கூட ஆக்சுவலி எங்கூட இன்னொரு படம் பண்ண போகிறாரு டைரக்டராக, பட் இதில் வந்து அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணி டைரக்ஷனை ஹெல்ப் பண்ண போகிறாரு. அதே மாதிரி துர்காஷ் என்ற ஒரு அப்கமிங் டைரக்டர், அவரும் வந்து கூட்டம் அப்புறம் ப்ரூஸ்லி ரிட்டர்ன்ஸ் என்ற படம் பண்ண ஒரு டைரக்டர், ஸ்பாட் எடிட்டிங் வந்து அவர் பண்ண போகிறாரு துர்காஷ். ஸோ அவர் ஒரு டைரக்டரு, தென் நானும் ஒரு டைரக்டர்ன்றபடியாக இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைரக்டர்ஸ் வந்து வாட்ச் பண்ணி இதை வந்து பக்காவாக கொண்டு வரணும். எனக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் கிடைக்கணும், ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து வரணுன்றதுக்காக வந்து நாங்கள் எடுத்த இந்த முயற்சி எக்ஸாமி. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எக்ஸாமி மூவியில் வந்து நான் லீட் ரோலாக பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அண்ட் சார் கூட ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப ஹாப்பி. ஓகே இல்லைப்பா. ஓகே மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எக்ஸாமி மூவியில் நான் வந்து லீட் ரோலாக பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜெய் ஆகாஷ் கூட தான் பண்ணிகிட்ருக்கோம் லீட் ரோல், அண்ட் ஆல் டெக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கணும், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த எக்ஸ் ஆர்மி அப்படின்ற படத்தில் இன்றைக்கி தான் ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான பூஜையோடு ஆரம்பிக்கிறோம். அன்பு சகோதரர் நம்ம ஜெய்யாகாஷ் அவர்களுடைய நிறைய வெற்றி படங்கள் வரிசையில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்றத உங்களை போலவே நானும் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் நகைச்சுவை கலந்த ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுற அளவுக்கு சிறப்பாக நடித்து இந்த படம் வெற்றி பெற என்னுடைய முழு ஒத்துழைப்பும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த படம் மிக விரைவாக ஆரம்பித்து நல்லபடியான ஒரு வெற்றியை பெற ஜெயகாசு அவர்களுக்கும் ஹீரோயின் அவர்களுக்கும் நம்ம டீம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லுவேன்னா எங்கள் சார் தான் எனக்கு குருநாதர், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார், இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல எதுவும் இல்லை. டீமுக்கும் எங்கள் சாருக்கும் ரொம்ப நன்றி. சிபி சதீஷ்குமார் சார் வந்து இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஆர் ராம்குமார் அண்ணா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு மியூசிக் டைரக்டராக வந்து நியூ ஃபேஸு மியூசிக் டைரக்டரை தான் அறிமுகப்படுத்துகிறாரு சார், அவர் பேர் வந்து ஜெய் விஜயம். ஒரு படம் பண்ணிட்டார், இப்போ ரெண்டாவது இந்த படத்துக்கு வந்து சதீஷ்குமார் அவர் வந்து இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கையால் பெஸ்ட்டு பிளேபேக் சிங்கர்னு அவார்டு வாங்கின வன்சிகா மக்கர் வந்து இந்த படத்தில் 2 பாடல் பாடியிருக்காங்க. ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இன்றைக்கி 237 படமும் 47 சீரியலும் நடிச்சிருக்கிறேன். கேப்டன் அவர்களுக்கு நன்றி.
இந்த படம் எக்ஸ் ஆர்மி. இந்த படத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 180 படத்தில் போலீஸாக தான் நடிச்சிருக்கிறேன். இதில் முதல் முதலாக வந்து ஒரு மிலிட்ரி மேனாக, ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனாக நடிச்சிருக்கிறேன். எங்களுடைய டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார் சம சம்பவம்னு, அதில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆகாஷ் சார் வந்து நல்ல மனிதர். எப்படி கேப்டன் வந்து சினிமாவில் எல்லாரும் வரணும்னு நினைப்பாரோ அதே மாதிரி வந்து ஆகாஷ் சார் வந்து சினிமாவில் மற்ற கலைஞர்களும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய மனசு அவருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதே போல் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சதீஷ்குமார் ராம்குமார் சாருக்கும் என்னுடைய நன்றி. மியூசிக் டைரக்டர் சதீஷ்குமாருக்கும், கேமராமேன் மணிகண்டன் சார் அவர்களுக்கும், மற்றும் பின்னணி பாடகர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எங்களுடைய சக நடிகர்கள் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும், நம்மளுடைய தம்பி கராத்தே தம்பி அவர்களுக்கும், அண்ணன் ராஜமுத்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் என்று நம்புகிறேன். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். உங்கள் பேரை சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரம் அவங்க கூட எல்லோரும் கூட நான் வந்து கலந்துட்டுருக்குது. ஜெயா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆரம்பங்கள்லேருந்து நான் வந்து விஜய் சார் கூட வந்து போக்கிரி அந்த படங்கள்லாம் பண்ணும்போது சார் வந்து தெலுங்கு படங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட நிஜமாக அவங்க கூட நிறைய நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஒரு ஒரு 2 மாதம் இருக்கும் அதுக்கு முன்னாடி சார் லைனில் வந்து எனக்கு பேசினாங்க, வேறு ஒரு படத்துக்காக பேசினேன். சார் பேசுனேன், எல்லாம் நம்பவே முடியல. நான் திரும்ப திரும்ப சார் பேரை கேட்குறேன், சார் நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறேன். நான் தான் பேசுகிறேன் சார் அப்படின்னாங்க, சொல்லியிருந்தாங்க. அதோட சரி, சார் நம்பர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு ஒரு ஆசையாக இருந்தேன். ஆனால் இந்த பூஜையில் வந்து நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இது வேறு ஏதோ பூஜைன்னு நான் நினச்சிருந்தேன். இந்த பூஜையில் இந்த நேரத்தில் இந்த தொடர்பு கிடச்சிக்கு வந்து மிக முக்கியமான அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இமான் அண்ணாச்சி அவங்களுக்கும், அவரோட தம்பி செல்வகுமார் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து பூஜைக்கு அழைச்சார். நான் வரேன்னு சொன்னேன், சரி கூப்பிட்டு வந்தார். பார்த்தா சாரோட பூஜையாக இருக்குது. சார் வந்து பார்த்தோன்னா அவங்களும் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இதுதான் வந்து கடவுளுடைய அழைப்புன்னு நான் வந்து நம்புகிறேன். நான் நம்ம வேறு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், அந்த ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷமாக நம்ம வரும்போது நமக்கான தேவைகளை வந்து இறைவன் வந்து கொடுத்துட்றதா நான் வந்து நம்புகிறேன். நான் நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த ஒரு நல்ல சூழ்நிலை எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும், ஏற்படணும்னு சொல்லி நான் வந்து வாழ்த்துறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சார் வந்து பார்த்த உடனே சார் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க இதில் அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ சார். சார் அப்புறம் ராஜேந்திர அண்ணன் ஒரு சார், அவங்க இமான் அண்ணாச்சி, இவங்க ஹீரோயின், இவங்க கூடலாம் நிறைய படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் மென்மேலும் பெரிய வெற்றி அடைய நான் வந்து உறுதுணையாக இருப்பேன். எல்லோரும் வாழ்த்துங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.